எப்பனாவது வந்து என்கிட்ட கடன் கேட்டீங்க மௌன தொலைஞ்சிங்க என்னடா இது இந்த பக்கம் வந்தாலே ஏதாவது ஒண்ணு பண்றானுங்களே இவருங்க நான் திரும்பி எஸ்கேப் ஆயிடுறேன் என்ன விட்டுடுக்கு வேணா வராதிக்க சொன்னா கேளுங்க ஏண்டா இவ்வளவு பெருசா உருண்டுகிட்டு என் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கீங்க என் பின்னால வராதிங்க சொன்னா கேளுங்க இந்த நேம் ஆஃப் லா சொன்னா கேளுங்க இல்ல சரி நான் கிளம்பட்டுமா பிஸ்கட்ட சொல்லல சார் நிஜ டைகரை சொல்றேன் அது பாட்டுக்கு ஊருக்குள்ள வந்து ஆடு கோழி தின்னுகிட்டே இருக்கு எப்ப ஆள திங்கமோ தெரியல சார் நீங்க தான் காப்பாத்தணும் டைகர் வந்ததுக்காக நீங்க ஏன்டா ஏன் இடுப்புல ஏறி உட்காந்துருக்கீங்க இறங்குங்க கீழே இறங்குங்க என்ன சிங்கம் சார் நீங்க ஒரு டைகர் ஊருக்குள்ள வந்திருக்கு விஷயம் தெரியாம நீங்க பாட்டுக்கு காமெடி பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க ஒரு டைகர் ஜூல இருந்து தப்பிச்சு வந்துருச்சு அத சிங்கம் தான் சமாளிக்கணும் சார் நீங்க எதுக்காக பயப்படுறீங்க சிங்கம் தான் இருக்கல்ல இந்த சிங்க வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அது இம்பாசிபிள் புற்புரி நகரத்தோட ஹீரோஸ் மோட்டு பத்லு சட்டத்தோட கைகள் ரொம்பவே நீளமா இருக்கும் நீங்க எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது சார் உங்க கை இவ்வளவு லெந்தா வந்ததே இதுக்கு விசேஷ பயிற்சி ஏதாவது எடுத்துக்கிறீங்களா தயவு செஞ்சு இந்த கைகளை வச்ச அந்த டைகரை புடிங்க இல்லனா அது லஞ்சுக்கு டின்னருக்கு எங்களையே யூஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிடுறோம் இந்த ஊரை மொத்தமா காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்குது ஆனா எங்களை யாரு காப்பாத்துவாங்க சார் ஓ கஜகஜா டைகரை பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் எப்பா மோட்டு என தருமை நண்பா உடன்பிறவா சகோதரா உங்களுக்கு நான் புது புது டெக்னிக் எல்லாம் கத்து தரட்டுமா டைகர் உங்களை அப்படியே முழுங்கினா கூட அது முழுங்கினது உங்களுக்கு தெரியவே தெரியாது எப்படி சூப்பர்ல அட நான் சும்மா தமாஷ் பண்ண நண்பா அதாவது என்னோட டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க புலிய பிடிக்கிறது அந்த புலிக்கு கூட தெரியாது ஆமா ஆமா என்ன சொல்ல முடியும் இங்க பாருங்க டாக்டர் ஜெட்கா சார் டைகரை ஈஸியா பிடிக்கிறது எப்படிங்கறத நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா நண்பா என் சகோதரா அந்த டைகர் இருக்கே அது ஆட்டை திங்கிறதுக்காக வரும் அப்படி வரும்போது கீழே வலை விரிச்சு வச்சோம்னா அந்த வலையில மாட்டிக்கும் அந்த வலையையும் கைத்துல கட்டி வச்சோம்னா தலைகீழும் தொங்கும் பாத்தீங்களா டைகரை புடிச்சிட்டோம் டைகரை பிடிக்கிறது இவ்வளவு சுலபமா இருக்கும்னு நினைக்கவே இல்லையே ஈஸியா வாயில வட சொல்லாம் ஆனா புளிய புடிக்கிறதுலதான் உண்மையான மேட்டரே இருக்குது எடகுலமா பண்ணி மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குற ஒட்டுமொத்த ஊரையும் எப்படியே காப்பாத்துக்கோ இங்க பாருங்க நீங்க சொல்ல வந்த விஷயம் என்ன ஜெட்கா சார் நாங்க ஒரே மேல போயிடுவோம்னு சொல்ல வரீங்களா கவலைப்படாதீங்க அவன் சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தான் நீங்க பண்ண போற தியாகத்தை இந்த ஊர் எனக்குமே மறக்காது ஆமா தைரியமா பண்ணுங்க
அதுல நாம எப்படியாவது இந்த டைகரை மட்டும் புடிச்சிட்டோம்னா இந்த ஊருக்கே நாம மட்டும்தான் ஹீரோவா இருப்போம். நீ சொன்னதெல்லாம் ஒருவேளை தலக்கையில நடந்தா டைகர் நம்மள கடிச்சு தின்னுடும். அது வயித்துக்குள்ள நாம ரெண்டு பேரும் போயிடுவோம். நீ ஒன்னும் கவலைப்படாத பத்துலு. அந்த டைகர் மட்டும் என்கிட்ட கிடைச்சதுன்னா அப்படியே அது கழுத்தை புடிச்சு அது கன்னத்துல ஓங்கி ஓங்கி ஒரே குத்து. அதுக்கப்புறம் ரெண்டாவது குத்துல அது மயக்கமாயிடும். அதுக்கப்புறம் அந்த டைகரை அப்படியே தலைக்கு மேல தூக்கி தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் அது வயித்துல உக்காந்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி மாத்தி மாத்தி குத்துறோம்னா அந்த டைகர் காலி வயிறா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா யாராவது எங்களை காப்பாத்துங்க. கீழ விழுந்ததுல எலும்பெல்லாம் நொறுங்கிட்டு இருக்கும் போல இருக்கு. Why this qualavery da singa? Why this qualavery? Motu, எனது உயிர் நண்பா, எனது ஆறுயிர் சகோதரா, உனக்கு இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் சொல்றது அப்படியே செஞ்சீங்கன்னா ஈஸியா டைகரை புடிச்சிடலாம். இது ஒரு அருமையான மாஸ்டர் பிளான் பா. நீ உள்ள உட்காந்துக்கிட்டு ஆடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கணும். உன் சத்தத்தை கேட்டு உன்னை சாப்பிடறதுக்காக டைகர் வரும், கூண்டுக்குள்ளயும் வரும். டக்குன்னு அந்த நேரத்துல நீ கூண்டை விட்டு வெளியில வந்து கூண்ட சாத்திரு. அப்புறம் மோட்டு மேல உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பான். மேல கேட்டோட சேர்த்து கட்டி இருக்கிற கயத்தை அவுத்து முன்னால இருக்கிற கேட்டையும் அவன் மூடிடுவான். இந்த மாதிரி வேசலாம் நான் மட்டும் தான் போடணுமா? மோட்டு ஒரு தடவை போட சொல்லுங்க. ஆடு மாதிரி நீ நடிச்சாதான் டைகர் நம்பும். டயத்தை வேஸ்ட் பண்ணாதப்பா. டைகரோட டின்னர் டைம் நெருங்கிடுச்சு. சீக்கிரம் என்ன கத்திக்கிட்டே இரு, அப்பதான் கிட்ட வரும். பத்ரு வாய்ஸ மாத்தாதப்பா, ஆடு மாதிரியே கத்து, இல்லன்னா டைகர் திரும்ப போயிரும். பால்கனி மேல உட்காந்து ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க. பயத்துல எனக்கு இப்படி இப்படி எல்லாம் வருது. என்ன பண்றது, சமோசா சாப்பிடணும்னு ஞாபகம் வந்துருச்சு. சாரி ஃப்ரெண்ட், அப்புறமா வரேன். சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதாவது இம்பாசிபிள். நீங்க வந்து பயப்படாதீங்க, நான் வந்து எல்லாத்தையும். ஏய் என்ன சார்?
அருமை அருமை சிங்கம் சார், நீங்க புளிய புளிச்சிட்டீங்க. டைகர் ரொம்ப ஆக்ரோஷமானது மட்டும் இல்ல, ரொம்ப தந்திரசாலியும் கூட. ஆனா அதுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு. அது இந்த சிங்கத்தோட போட்டி போட வந்ததா அது பண்ண பெரிய தப்பு. அதுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதான் சொல்றல, ஏன் பாசிபிள். நான் எப்படி அதை அலேக்கா பிடிச்சி இந்த கூட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இது எப்படி இருக்கு? ஆமா, நான் தான் அதை பிடிச்சேன். அப்படியே நான் தான் உங்க உயிரையும் காப்பாத்தி இருக்கேன். நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கோ இல்ல இந்த ஊருக்கோ எந்த ஆபத்தும் வராது. என்ன பார்த்து பயப்படாதீங்க.